திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழாவில் அனைத்து பக்தர்களும் எளிதாக தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்து வருவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். யாத்திரைவாஸ் பணிகள் கடந்த ஆட்சி காலத்தில் எடுத்தேன் கவித்தேன் கட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பர்னிச்சர் வாங்குவதற்கு கூட நிதி ஒதுக்கவில்லை. அதேபோல் அந்த யாத்திரை நிவாசுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணிகளை கூட ஏற்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் படிப்படியாக அந்த யாத்திரை நிவா பக்தர்கள் தங்கும் விடுதியில் இருந்த பணிகளை முழுமையடை செய்து தற்போது கூடுதலாக 19 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு 45 நாட்களுக்குள்ளாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு பக்தர்கள் தங்கும் விடுதி முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தொடரும். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆண்டும் அதே நிலை தொடரும். அந்த இடவசதியிலேயே 21 இடத்தில் தற்போது பரங்கள் ஷெட்டுகள் அமைக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட மக்கள் தங்குவதற்குண்டான அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரு சில நாட்களில் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற பொழுது கசப்பான மருந்தை உட்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியமாக இருப்போம். ஆகவே இப்போது நடைபெறுகின்ற பணிகள் இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய கோயிலாக அமையும் என்பதால் சற்று இருக்கின்ற சங்கடங்களை பக்தர்கள் பொறுத்தள்ள வேண்டும் என்று துறையின் சார்பில் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். முருகரிடம் அதை ஒப்படைத்திருக்கின்றோம். யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் முழுமையாக சிறந்த முறையில் நல்ல முறையில் இந்த கட்டுமான பணிகள் நிறைவேறும் என்பதை நீங்களும் என் அப்பன் முருகனிடம் சேர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள்.